சன் நியூஸ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக நிலக்கோட்டையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகளின் வசதிக்காக கூடுதலாக 4 பேருந்துகளை இயக்க மாவட்ட நிர்வாகம் முன்வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள குளத்துப்பட்டியில் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு வத்தலகுண்டு, அய்யம்பாளையம், பட்டிவீரன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து சுமார் 2800 அதிகமான மாணவிகள் படித்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் அரசு பேருந்துகளையே பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் கூட்ட நெரிசல் மிகுந்த வேளைகளில் மாணவிகள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணிக்கும் நிலை காணப்பட்டது. மாணவிகள் வெகு நேரம் பேருந்துக்கு காத்திருப்பதை தவிர்க்கும் விதமாக கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பெற்றோர் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இது தொடர்பான செய்தி சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்த நிலையில் மாணவிகளின் சிரமத்தை கவனத்திற்கொண்ட அரசு கல்லூரி தொடங்கும் நேரம் மற்றும் நிறைவடையும் நேரங்களில் கூடுதலாக 4 பேருந்துகளை வத்தலகுண்டு அரசு போக்குவரத்து கழகம் வாயிலாக கல்லூரி மாணவிகளுக்கென இயக்க ஏற்பாடு செய்துள்ளது. தங்களது வெகு நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதால் மகிழ்ச்சியில் உள்ள கல்லூரி மாணவிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கல்லூரி பேராசிரியர்களும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்த மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.